ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லாருமே ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்னையோட வ்ளாகில் வந்து என்னுடைய இன்னும் ஒரு 5 AM மார்னிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வியாழக்கிழமை சாய்பாபாக்கு ஈவினிங் டைமில் பூஜை செய்கிறதால லஞ்சுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிடுவோம். வெஜிடேரியன் என்றாலே சாப்பிட்றதுக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் வெரைட்டியாக செய்தால் விரும்பி சாப்பிடுவார். வெஜ் என்றாலே எப்போதுமே ரொம்பவும் சிம்பிளாகவே ரெடி பண்ணித்தான் சாப்பிட்றது வழக்கம். இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்டு நிறைய நாள் ஆகியாச்சு. ஸோ அதனால் வந்து இந்த வியாழக்கிழமை ஸ்பெஷலான ஒரு லஞ்ச். கத்தரிக்காய் பொறிச்சு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதை முதல்ல ஃப்ரை பண்ண போடுறதுக்காக பேனில் எண்ணெயை சூடாக்கி அதை வந்து ஃப்ரை பண்ண போட்டுட்டு மற்ற வேலைகளை செய்தனா இருந்தால் அது பாட்டுக்கு அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். நானும் மிச்ச வேலைகளை ஃபாஸ்ட்டாகவே செய்திடலாம். கத்தரிக்காயை சும்மா அப்படியே போட்டு குழம்பு வைக்கிறது எங்களோட வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்ல திக்காக ஒரு புளி குழம்பு வைக்கும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நான் இதை செய்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கு மெனுவில் நான் பிளான் பண்ணதில் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். அதோட கத்தரிக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் நிறையவே இருந்தது, அதில் வந்து ஒரு சம்பல் பண்ண போகிறேன். அதோட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பாவக்காயில் ஒரு ஃப்ரையும் செய்ய போகிறேன். அப்புறம் முருங்கைக்காய், கீரை, பால் ரசம் இதெல்லாமே பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வந்து நிறைய டிஷ்ஷஸ் செய்கிறதால பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ரொம்பவே சிம்பிளாக தோசை தான் பண்ணி சாப்பிட்டோம். அதோட சாக்ஷிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக நான் இந்த பணியாரம் பண்ணியிருந்தேன். தோசை மாவுலேயே வந்து கொஞ்சம் தாளித்து போட்டு பண்ணால் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எண்ணெயில் கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமாக வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா வதக்கி அதை வந்து தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி பணியாரம் மாதிரி பண்ணி கொடுக்க போகிறேன். இதுவே தோசையாக பண்ணி கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டா. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் பொழுது அவளுக்குமே எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதால இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். சாக்ஷிக்கு செய்கிறதால நான் நெய்யில் தான் பண்ண போகிறேன். எங்களுக்கு செய்கிறதா இருந்தால் நான் அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். நான் இதுக்கு சட்னி எதுவுமே ரெடி பண்ணலை. எப்படியும் ஸ்கூலில் அதை வந்து சாக்ஷி சாப்பிட்றது குறைவு, அதனால் நாங்களுமே தோசைக்கு பொடி வச்சு தான் சாப்பிட்டோம். வீட்டில் நான் ஊட்டி விடும் பொழுது எப்படியோ சட்னியை வச்சு ஊட்டி விட்டுருவேன், அவளுமே சாப்பிட்ருவா. ஆனால் ஸ்கூல் அனுப்போது கொஞ்சம் கஷ்டம், அதனால் அவளுக்கு விருப்பமான மாதிரியே கொடுத்து அனுப்பிடுவேன். வழக்கமாக வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு அனுப்புவேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எல்லாம் முடிஞ்சதால் கோன் கொஞ்சம் பாயில் பண்ணி பட்டரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை கொடுத்து அனுப்புகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்காக உருளைக்கிழங்கை நல்ல குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். அதிக நேரம் மசிகிற அளவுக்கு வேக விட வேண்டியது இல்லை. நிறைய நேரம் வேக விட்டால் கொஞ்சம் கொல கொலண்டு ஆகின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. முருங்கைக்காயில் சிம்பிளாக தேங்காய்ப்பால் எல்லாமே சேர்த்து ஒரு டேஸ்டான கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இதை வந்து நாங்கள் பால் கறி என்று சொல்லுவோம். இதில் நிறைய மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. முருங்கைக்காயை தோலை லைட்டாக சீவி நடுவால் கீறி எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், அதோட வெந்தயம் ஒரு 10 சேர்த்து கொள்ளுங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, மஞ்சள் தூள், தண்ணீர் இதெல்லாமே சேர்த்து ஒரு 50% வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். சாக்ஷிக்கு இந்த மாதிரி முருங்கைக்காய் பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே முருங்கைக்காய் பிடிக்கும். எனக்கு வந்து இதை எப்படி செய்து கொடுத்தாலுமே நான் அவ்வளவா இதை வந்து விரும்பி சாப்பிட்றது இல்லை. அது ஏனென்று எனக்கும் தெரியலை. பாவக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல நான் அப்பளத்தை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஏனென்னா பாவக்காயை ஃப்ரை பண்ணும் பொழுது எண்ணெயும் வந்து லைட்டாக கசக்கிற மாதிரி ஆகிரும்.
அப்பளத்தை லைட்டாக இந்த மாதிரி கத்தியால் குத்தி விட்டு ஃப்ரை பண்ணும் பொழுது அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் பொங்கி வரும். அது வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் நான் அப்படி பண்ணுறேன். சிப்ஸ் மாதிரி பண்ணுறதுக்காக பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தண்ணீர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சா இதில் கசப்புத்தன்மை போயிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் தேங்காய் இளநீரில் கூட அதை ஊற வைக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்தாச்சு. இதில் நல்ல திக்கான தேங்காய்ப்பால் அரை கப் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வந்து இதை வேக வைக்க வேணும். அப்போ தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். தேங்காய்ப்பால் கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறமாக இதில் நீங்கள் லைம் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துறக்கினீங்களா இருந்தால் இது ரெடியாகிரும். பாவக்காய் சிப்ஸுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம், மிளகுத்தூள், அப்புறமாக கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதோட வந்து நீங்கள் சாட் மசாலாவும் சேர்த்துக்கொள்ளுங்கள், கொஞ்சம் புளிப்பு சுவையோடு வரும். கூடவே கடலை மாவு 2 மேசைக்கரண்டி அளவு, 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துருக்கிறேன். அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கொள்ளுங்கள். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள். ஒரு பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணதுக்கப்புறமாக நாங்கள் ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த பாவற்காயை நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாத மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறமாக இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது பாவக்காயிட கசப்பு தெரியாது. அதோட நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்குமே இதை வச்சு சாப்பிடலாம். நல்ல கிறிஸ்பியாக அப்படியே சிப்ஸ் மாதிரியே இருக்கும். சின்ன பிள்ளைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் பாவக்காய் சம்பல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெல்லிய துண்டுகளாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை டீப் ஃப்ரை பண்ணி நல்ல முறுகலாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பாவற்காய் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் பொழுதே கத்தரிக்காய் குழம்பும் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெயை சூடாக்கியிருக்கிறேன். அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறமாக ஒரு 15 பல்லு நாட்டுப்பூண்டு சேர்த்துக்கொள்கிறேன். நாட்டுப்பூண்டு தான் நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கொள்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்து பண்ணலாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம், பூண்டு எல்லாமே லைட்டாக பொன்னிறமானதுக்கு அப்புறமாக நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது இப்போ லைட்டாக மசியும் வரைக்கும் வேக வச்சு கொள்ளலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அம்மா ஊரில் இருந்து வறுத்து அனுப்பின குழம்பு மிளகாய்த்தூள் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஆல் இன் ஒன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு நான் ரெசிபியும் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 1 கப் நல்ல கட்டியான தேங்காய்ப்பால் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமாக நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்தரிக்காய் கொஞ்சமாக புளி தண்ணீர் சேர்த்து நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ சிப்ஸுக்காக மசாலா போட்டு வச்சுருக்கிற பாவற்காயை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக வரும், சீக்கிரம் தீஞ்சு போகாமலும் இருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமாக நீங்கள் இதை எடுத்துடலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கத்தரிக்காய் குழம்பு வந்து நல்ல திக்காக எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு ரெடியாகியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நீங்களும் கத்தரிக்காய் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கீரை செய்கிறதுக்காக இதில் ஒரு பெரிய வெங்காயம் 1/2 ஸ்லைஸ் மட்டும் சேர்த்துருக்கிறேன். அதோட நறுக்கி வச்சுருக்கிற கீரை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்க போகிறேன். சாக்ஷிக்கும் கொடுக்கறதால காரம் அதிகமாக இதில் சேர்க்க இல்லை. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக சீனியும் சேர்த்துருந்தேன். சீனி சேர்க்கும்போது இந்த பச்சை நிறம் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை வேக வச்சு கொள்ளலாம். Yeah.
கீரை வெந்ததுக்கப்புறமாக தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட ஒரு 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்க்கும் பொழுது அந்த பூண்டுட வாசனையோட கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கினா கீரை ரெடியாகிடும். கீரை வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பாவக்காய் சம்பல் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் வரமிளகாய் தூள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், லைம் ஜூஸ், மிளகு, உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்களா இருந்தால் அதுவும் ரெடி ஆகிரும். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக தேங்காய் எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு இதை வந்து பொரிய விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து லைட்டாக வதக்கி கொள்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து கொள்ளுங்கள். சேர்த்து வதக்கி விட்டு கொள்ளலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகினதுக்கப்புறமாக ஒரு 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கிறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கிறேன். அப்புறம் வரமிளகாய் தூள், மிளகு தூள், சீரகம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கினா உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிரும். எப்போவுமே இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட் ரெடி பண்ணும் பொழுது கட்டாயமாக பால் ரசம் நாங்கள் ரெடி பண்ணுவோம். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்காய் பாலில் 2 பாலண்டி இருக்கும், அதாவது 2 தடவை நாங்கள் பிழிஞ்செடுக்கிற பால், அதில் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை சேர்த்து அதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி 1/2 கப் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து இதை கொதிக்க வைக்க வேணும். பால் ரசம் கொதிச்சதுக்கப்புறமாக இந்த மசாலா சேர்த்துக்கொள்ள வேணும். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து க்ரஷ் பண்ணதுக்கப்புறமாக நாட்டு பூண்டு பல் வந்து 5-6 சேர்த்துக்கொள்ளுங்கள். கட்டாயமாக நாட்டு பூண்டு சேர்த்துக்கொள்ளுங்கள், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதோ தோலோடு சேர்த்து வந்து நல்லா இடித்ததுக்கப்புறம் இந்த ரசத்தில் தேங்காய் பால், முதலாம் பாலன்னு சொல்கிற கட்டிப்பால், அது வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமாக சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வெங்காயம், கருவேப்பிள்ளை, காய்ந்த மிளகாய் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமாக கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து அதை வந்து நீங்கள் இதோடு சேர்த்து கொள்ள வேணும். இப்போ நான் இதில் இடித்து வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்து கொதிக்க விட்டதுக்கு அப்புறமாகத்தான் தாளிப்பை சேர்த்து இறக்கி கொள்கிறேன். தேங்காய் பாலண்டதால் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்கள், இல்லாட்டி திரஞ்சு போன மாதிரி ஆகிரும். இந்த தேங்காய் பால் ரசம் வந்து சளிக்கு எல்லாத்துக்குமே நல்லது, ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் சிக்கன், மட்டன் சேர்த்து கூட செய்யலாம். சமையல் வேலை எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமாக சாக்ஷியை வந்து எழுப்புறதுக்காக வந்தேன். கொஞ்சம் டைம் எடுத்து தான் அவள் வந்து எழும்புவாள். எப்படியும் சின்ன பிள்ளைகள் அப்படித்தான் காலையில் எழும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவளை தூக்கி கொஞ்சம் நேரம் அவளோட பேசிட்டு இருந்தால் தான் வந்து அந்த தூக்க மயக்கம் அவளுக்கு போகும். இன்றைக்கு வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக போகிறதால அவரே வந்து சாக்ஷியை ரெடி பண்ணிட்டார். ஸோ அந்த கேப்பில் வந்து நான் கிளீனிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து இந்த வெசல்ஸ் எல்லாம் கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டமா இருந்தால் பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி அதாவது இருக்கிற இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமாக கவுண்டர் டாப் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி ஸ்டவ்வையும் வந்து துடைச்சி விட்டால் கிச்சன் வேலை வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இன்றைக்கு ஹஸ்பண்டே சாக்ஷியை ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டும் வந்துடுவார். ஸோ அந்த டென்ஷன் எனக்கு இல்லை. வீட்டில் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலுமே அதை செய்திடலாம். ஆனால் இந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வர வேலை மட்டும் கொஞ்சம் டென்ஷனான ஒரு வேலை மாதிரியே எனக்கு இருக்கும். சாக்ஷி ஸ்கூலுக்கு போயிட்டு வர அந்த 3 ஹவர்ஸுமே வந்து வீடு ரொம்பவுமே அமைதியாக இருக்கும். அந்த டைமில் நான் எனக்கு என்னெல்லாம் வேலை இருக்குதோ அதெல்லாமே முடிச்சிருவேன். அப்போ தான் டைமும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும்.
இன்றைக்கு வந்து எனக்கு பாத்ரூம் கிளீனிங் வேலையும் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் வீக் டேஸில் கிளீனிங் வேலையை வந்து ஒரு ருட்டீனாக வச்சு தான் செய்வேன். அப்போ தான் வந்து எனக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வீடும் கிளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து ரெண்டு பாத்ரூம் இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறனா இருந்தால் இன்னும் ஒரு நாளைக்கு தான் வந்து அடுத்த பாத்ரூம் நான் க்ளீன் பண்ணுவேன். எல்லாமே ஒரே நாளில் செய்கிறதா இருந்தால் டைமும் போதாது, நாங்களுமே வந்து ரொம்பவும் டயர்டான மாதிரி ஆகிடுவோம். இப்போ ஹோல் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமாக கிச்சன்லேருந்து குப்பையையும் கையோட கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். சாக்ஷியோட ஹேர் ஆயில் வந்து முடிஞ்சது, ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி வைக்க வேணும். அது நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே வந்து ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தீங்க. இந்த ஆயில் சாக்ஷிக்கு ஒரு வயசு ஆயினதுக்கு அப்புறம் தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. முதல்ல எல்லாமே சாக்ஷிக்கு முடி குறைவாகத்தான் இருக்கும், இப்போ நல்லா அடர்த்தியாக வந்து வளர்ந்துருக்குது. இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய், ஒலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில்ன்றது வந்து பாதாம் எண்ணெய், இதெல்லாமே ஈக்குவலாக எடுத்திருக்கிறேன். அதோட நான் தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிள்ளை, நெல்லிக்காய் இதெல்லாமே சேர்த்து செய்த எண்ணெய், அதையும் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து விட்டமின் இ கேப்சியூல்ஸில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயிலை மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 5-6 கேப்சியூல்ஸில் ஆயிலை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாக வெயில் படாத இடத்துல வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆயில் வந்து பிசுபிசுப்பு இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கும், முடியும் வந்து நல்லாவே வளரும். இதோட விளக்கெண்ணையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் சாக்ஷிக்கு சளி பிடிக்கிறதால நான் அதை சேர்த்துக்கொள்வது இல்லை. இதில் நான் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஹேருக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக விட்டமின் இ வந்து நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். இதில் வந்து குழந்தைகளுக்கு சிலது ஒத்து வராமலும் இருக்கலாம், ஸோ உங்களோட குழந்தைக்கு வந்து எது ஒத்து வருமோ அதுபடி நீங்கள் செய்து கொள்ளலாம். இதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் கிளீனிங் வேலை எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமாக கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அப்படியே ரெஸ்டில் இருந்தேன். அந்த டைமே வந்து சாக்ஷியும் வீட்டுக்கு வந்துட்டா. இனி வந்து அவள் குளிப்பாட்டி பால் கொடுத்து தூங்க வைக்க வேண்டிய வேலை தான் இருக்குது. ஸ்கூல் பேக், ஷூ இதெல்லாமே வந்து அவளையே நான் எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்லிடுவேன். இப்போருந்தே பழக்கினாதான் குழந்தைகளுக்கு வந்து அந்த பழக்கம் வரும். ஃப்ரெஷ் ஆகினதுக்கு அப்புறமாக தலையெல்லாமே நல்லா சிக்கெடுத்து வாரி விட்டுருவன். அதுக்கப்புறமாக அவள் சாமி ப்ரே பண்ணுவாள். அப்புறம் கொஞ்சம் விளையாடினதுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு டயட்டில் வந்து தூங்கிடுவாள். இந்த டைமில் மேக்ஸிமம் எனக்கு எந்த வேலையுமே இருக்காது. நான் ஆல்ரெடி எல்லா வேலையுமே முடிச்சிருந்தால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதோட வந்து நான் சாக்ஷியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே எனக்கு எடிட்டிங் ஒர்க் எதுவும் இருந்தால் அதையும் வந்து நான் செய்வேன். நான் வந்து லஞ்ச் சாக்ஷி தூங்கினதுக்கப்புறமாகத்தான் சாப்பிடுவேன். ஹஸ்பண்ட் வேலைக்கு திரும்ப போக வேண்டி இருக்கிறதால அவர் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டார். சாக்ஷி தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டே வந்து நானும் என்னோட லஞ்சை சாப்பிட்டேன். நான் என்னுடைய வ்ளாக்ஸில் குக் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸ்ட ரெசிபீஸுமே டிலீஷியஸ் என்ற என் குக்கிங் சேனலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சாக்ஷி தூங்குகிற டைமில் நான் லஞ்ச் சாப்பிட்டா தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட முடியும். முதல் எல்லாமே நேப் டைம் 2 hours ஆக இருக்கிறது, இப்போ வந்து 1 hourலேயே எழும்பி வந்துடுறா. இனி அவள் எழும்பினதுக்கப்புறம் அவக்குமே வந்து லஞ்ச் ஊட்டி விட்டுருவேன். இந்த மாதிரி தான் என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து இருக்கும்.
சேனலுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறீங்க, எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் என்னை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.